இந்த ஆண்டு நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலில் தங்களின் ஆதரவு இல்லாமல் பாரதிய ஜனதாவால் வெற்றி பெற்றுவிட முடியாது என்று மேற்குவங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரசின் தலைவருமான மம்தா பானர்ஜி சவால் விடுத்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவையில் பேசிய அவர், தங்களின் கட்சியின் ஆதரவு இல்லாமல் பாரதிய ஜனதாவால் கப்பலை ஓட்ட முடியாது என்று கூறியுள்ளார். 5 மாநில தேர்தலில் கோவா, உத்தராகண்ட், மணிப்பூர், உத்தரப்பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் 255 இடங்களில் மட்டுமே அந்த கட்சியால் வெல்ல முடிந்தது. இந்த நிலையில் தற்போதைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் இந்த ஆண்டு ஜூலை 25 முடிவடைய உள்ளது. ஜூன் அல்லது ஜூலையில் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறும் என்று தெரிகிறது. தேர்தலில் எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் மட்டுமே இதில் வாக்களிப்பர். 213 எம்எல்ஏக்களை கொண்டுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கும் என்பது உறுதியாகியுள்ளது. மக்களவை மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க தங்களுக்கு உகந்தவரை மட்டுமே குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தும் என்பது திண்ணம். ஆனால் அதற்கு முட்டுக்கட்டையாக திரிணாமுல் இருக்கும் என்று கோரும் வகையில் ஆட்டம் இன்னும் முடியவில்லை என்று மம்தா பானர்ஜி கூறியிருப்பது பல்வேறு யூகங்களை கிளப்பியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.